10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்க வேண்டும் என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் முதலில் அணு உலைகளை தான் குறிவைத்து தாக்க வேண்டும் என்று அமெரிக்க முன்னாள் அதிபரும் தற்போதைய அதிபர் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. முன்னதாக அதிபர் ஜோ பைடன் ஈரான் பற்றி என்ன நினைக்கிறீர்கள், ஈரானை தாக்குவீர்களா என்ற செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர். இதற்கு பதிலளித்த ஜோ பைடன் அணு உலைகளை தொடாமல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று தெரிவித்தார். ஈரான் மீதான அணு ஆயுத தாக்குதலை ஆதரிப்பீர்களா என்ற கேள்விக்கு இல்லை, ஆதரிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அதிபர் ஜோ பைடன் கருத்து பற்றி வடக்கு கரோலினா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்பிடம் கேட்டபோது, இந்த விஷயத்தில் ஜோ பைடன் தவறு செய்துவிட்டதாக நினைக்கிறேன். அணு ஆயுதங்கள் என்பது நமக்கு இருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதனால் அணு உலைகளை முதலில் தாக்குங்கள், மற்றவற்றை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றுதான் சொல்ல வேண்டும். இஸ்ரேல் அணு உலையை தாக்க விரும்பினால் தாக்கலாம். அவர்கள் என்ன திட்டங்களை வைத்துள்ளார்கள் என்பதை நாம் முதலில் கண்டுபிடிப்போம் என்றார். டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ள இந்த கருத்து பல்வேறு தரப்பினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.